ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது என்னென்னா நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எக்ஸாம் டைமில் நம்ம ரிவிஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் வந்து நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இப்படி நம்ம படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அணி இலக்கணம்னு எடுத்துகிட்டா சிக்ஸ்த்து செவன்த் எயித் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது நம்ம ஒவ்வொரு புக்காக நம்ம திருப்பி படிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நோட்ஸாக எடுத்து படித்தோன்னா ஒரு டூ டு த்ரீ பேஜஸில் கம்ப்ளீட் ஆகிடும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அணி இலக்கணம் அணி அப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் வந்து அழகுன்னு அர்த்தம் அதாவது அணி என்றால் அழகு இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இயல்பு நவீச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி கூறுவதுதான் இயல்பு நவீழ்ச்சி அணி அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா உண்மையான இயல்பை அப்படியே கூறுவது உள்ளது உள்ளபடி கூறுவதுதான் இயல்பு நவிழ்ச்சி அணி எக்ஸாம்பிள் வந்து தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அடுத்ததா உயர்வு நவிழ்ச்சி அணி இந்த வேர்டிலே நமக்கு புரியும் அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய இயல்பை விடுத்து அப்படியே மிகைப்படுத்தி கூறுவதுதான் உயர்வு நவிழ்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி கூறாமல் மிகைப்படுத்தி கூறுவதுதான் உயர்வு நவழ்ச்சி அணின்னு சொல்றாங்க இதற்கான எக்ஸாம்பிள் குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று இதுதான் வந்து புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரூப் ஃபோர் அந்த எக்ஸாம் எல்லாம் இப்போ ஓவராலாக நீங்கள் கொஷின் பேப்பரை ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எதுவும் புக்கை தாண்டி வெளியில் கேட்க போகிறது கிடையாது ஸோ புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ நல்லா நம்ம அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் த்ரீ கால்ஃபர் வேறு வந்துச்சு நிறைய பேர் அதை அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான டெய்லி ஷெடியூலை நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி எயிட்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணா கூட நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் டெய்லியும் வந்து படிக்கிறது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நியூ சமச்சீர் புக்கும் படிக்கணும் அஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சமச்சீர் புக்கில் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுதோ அதையும் நம்ம படிக்கணும் ஸோ இனிமேல் என்னோடய ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் தமிழ் புக்கும் அதோடு சேர்த்து நியூ சமச்சீர் தமிழ் புக்குமான ஷெடியூலையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து தமிழுக்கும் நோட்ஸ் கேட்டிருக்கீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் ரெகுலராக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓமே அணி ஓமே அணிக்கான எக்ஸாம்பிள் வந்து மலர் பாதம் அதாவது மலர் போன்ற பாதம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் பாதம் அப்படிங்கிறது உவமேயம் மலர் அப்படிங்கிறது உவமை போன்ற அப்படிங்கறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உவம உறுப்பு ரெண்டாவது வந்து மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இதுதான் வந்து கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஓமை என்னன்னு பாத்தீங்கன்னா மயிலையும் மீனையும் ஊமையா கூறுறாங்க உவமேயம் அப்படிங்கிறது ஆடினால் ஆடி நாள் அப்படிங்கிறது தான் குறிக்கும் ஆடினான் அப்படின்னு வந்தால் ஆண்பளை குறிக்கும் அடுத்ததாக உம உறுப்பு போல போன்ற அப்படிங்கிறதுலாம் வந்து உவம உறுப்பு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்பா காய வர்ந்த இதுதான் வந்து ஓமே அணிக்கு கொடுத்துருக்கு எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மூணு பார்த்தோமா திரும்பவும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் அணி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகு அப்படிங்கிற பொருளை குறிக்கும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் இயல்பு நவீழ்ச்சி அணி பார்த்தோம் இயல்பு நவீழ்ச்சி அணி என்னன்னா அந்த வேர்டிலையே நம்ம மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடி கூறுவதுதான் இயல்பு நவீழ்ச்சி அணி தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி உயர்வு நகழ்ச்சி அணிங்கிறது ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளேபடி கூறாமல் மிகைப்படுத்தி கூறுவதுதான் உயர்வு நவிழ்ச்சி அணி நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஓமை அணிக்கான எக்ஸாம்பிள் மூணு பார்த்தோம் மலர் பாதம் இதை வந்து எப்படி பிரிக்கலாம் மலர் போன்ற பாதம் அப்படின்னு பிரிக்கலாம் பாதம் அப்படிங்கிறது என்னன்னா உவமேயம் மலர் அப்படிங்கிறது ஓமை போன்ற அப்படிங்கிறது ஓம உறுப்பு ரெண்டாவது எக்ஸாம்பிள் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இதில் மயில் மீன் அப்படிங்கிறது என்னன்னா உவமை ஆடினால் கண் அப்படிங்கிறது வந்து உவமேயம் போல போன்ற அப்படிங்கிறது உவம உறுப்பு இனிய உழவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அடுத்ததா உவமை அன்னைக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் வந்து உவம உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்பை ஒப்ப உரலை இந்த வார்த்தைகளை எங்கே பார்த்தாலும் நமக்கு டக்குன்னு வர வேண்டிய ஞாபகம் வந்து உவம உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடணும் அடுத்ததான் நம்ம பார்க்க போற அணி வந்து எடுத்துக்காட்டு உமை அணி உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஊம உறுப்பு மறைந்து வருவது தான் எடுத்துக்காட்டு ஓமே அதாவது ஓமை வந்து ஒரு தொடராக வரும் அதே மாதிரி உவமேயம் இன்னொரு தொடராக வந்து ஊம உறுப்பு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல போல புறைய அன்னை இன்னை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வெளிப்படையாக வராமல் மறைந்து வருவது தான் எடுத்துக்காட்டு ஓம்மை அணி இதுக்கான எக்ஸாம்பிள் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அடுத்ததா ஓமை அணி ஒரு பாடலில் உவமையும் ஊமேயையும் வந்து உவமை உறுப்பு வெளிப்படையாக வருவதுதான் உவமேனி முன்னாடி நம்ம பார்த்தோம் எடுத்துக்காட்டு ஓம அன்னைக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஓமே அணி பார்த்தோம் அதற்கான எக்ஸாம்பிள் நாலு மொத்தமாக பார்த்தோமா அதில் முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அகழ்வாரே தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாள் பொருத்தல் தலை அதுல வந்து பார்த்தீங்கன்னா போல அப்படிங்கிற வேர்டு வந்து வெளிப்படையாக வரும் இந்த மாதிரி ஓம உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்ததுன்னா அதை வந்து ஓமே அணின்னு சொல்லுவோம் வெளிப்படையாக வராமல் மறைந்த ஓம உறுப்பு வந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்காட்டு ஓமே அணின்னு சொல்லுவோம் இவ்வளோதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அடுத்து நம்ம பார்க்க போறது இல்பொருள் ஓம்மை அணி மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்தது உலகில் இல்லாத ஒன்றை கூறுவது தான் இல் பொருள் உம்மை அணி நல்லா ஞாபகம் வச்சுங்க அதாவது உலகத்தில் இப்படி ஒரு விஷயமே இல்லாது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த இருக்குங்கிற மாதிரி சொல்றதுதான் இல்பொருள் ஓமே அணி அதான் ஒரே வேர்ட்ல அழகாக கொடுத்துருக்கேன் உலகில் இல்லாத ஒன்றை ஊமையாக கூறுவதுதான் இல்பொருள் அணி உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற பாடி மிகைப்படுத்தி சொல்றதுதான் இல்பொருள் அணி எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க மாலை வெயிலில் மலை தூரல் பொன்மலை பொழிந்தது போல மழை பெய்யும் எங்கேயாவது பொன்னால் ஆனா அதாவது தங்கத்தால் ஆன மழை பெய்யுமா பெய்யாது ஸோ இது வந்து உலகத்துல எங்கேயுமே நிகழாத ஒரு விஷயம் அதை வந்து ஒரு எடுத்துக்க எக்ஸாம்பிளாக சொல்லிருக்காங்க அதாவது பொன்மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கொம்பு முளைத்த குதிரை போல குதிரைக்கு எங்கேயாவது கொம்பு முளைக்குமா ஸோ இதெல்லாம் வந்து உலகத்தில் நிகழாத விஷயத்தை நிகழ்வது போல கூறுவது தான் இல்பொருள் ஓமை அணி அடுத்து பிரிது மொழிதல் அணி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் பிரிது மொழிதல் அணி அதாவது ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் என்ன கருத்தை கூற வந்தோமோ அதை டைரக்டா சொல்கிறது தான் பிரிது மொழிதல் அணி எக்ஸாம்பிள் வந்து கடலோடால் கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இதுதான் வந்து பிரிது மொழிதலுக்கான எக்ஸாம்பிள் நம்மளால வந்து ஃபுல்லா மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு புரியலைன்னா அதுல வந்து ஏதாவது ஒரு வார்த்தை அதாவது நமக்கு புரியிற மாதிரி ஏதாவது ஒரு வேர்டை வந்து நல்ல ஞாபகம் வச்சுட்டு சோ இந்த வார்த்தை வந்தா இதுதான் இந்தாணி அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியிற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டா போதும் ஒரு தடவை பார்த்துட்லாம் எடுத்துக்காட்டு ஓம்யணி ஓமை வந்து ஒரு தொடராக வரும் ஓமேயம் வந்து மற்றொரு தொடராக வரும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஓம உறுப்பு மறைந்து வரும் ஓம உறுப்பு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் ஓமையணி எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்க தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இது வந்து எடுத்துக்காட்டு ஓம்மையணி ஊம் ஊம உறுப்புங்கிறது என்னென்ன வேர்டு பார்த்தோம் நான் திரும்ப ரிப்பீட்டடாக எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகிடும் ஸோ தான் நான் திரும்ப திரும்ப ஏற்கனவே முன்னாடி சொன்னதை ரீகால் பண்ற மாதிரி உங்கள்ட்ட நான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கேன் ஊம உறுப்புன்னா என்ன போல புறைய அண்ண இன்ன அற்று மான கடுப்பை ஒப்ப உரலை இந்த வார்த்தைகள் எல்லாமே ஊம உருவை குறிக்கும் அடுத்து இல்பொருள் ஊமைய நீ பார்த்தோமா உலகில் இல்லாத ஒன்றை உமையாக கூறுவது தான் இல்பொருள் ஓமையணி இதுக்கான வந்து பொன்மலையை ஞாபகம் வச்சுங்க அடுத்தது கொம்பு முளைத்த காலை போல அப்படின்னு வந்தால் இல்பொருள் உமையணி ஏன்னா இது ரெண்டுமே உலகத்தில் நடக்காத விஷயங்கள் அடுத்து பிரிது மொழிதல் அணி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் பிரிது மொழிதல் அணி எக்ஸாம்பிள் வந்து கடலோடால் கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடான் நிலத்து இதுதான் வந்து பிரிது மொழிதலுக்கான எக்ஸாம்பிள் இது வரைக்கும் ஆறு பார்த்துருக்கோம் ஸோ வாங்க அடுத்து பார்க்கலாம் ஏழாவது அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி இரண்டு பொருள்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை அணி அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு பொருளை கம்பேர் பண்றோம் அந்த கம்பேர் பண்ணக்கூடிய பொருளோட ஒற்றுமையை ஃபஸ்ட் கூறி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொருள்களுடைய வேற்றுமையை தான் வேறுபடுத்தி தான் வந்து வேற்றுமை அணின்னு சொல்றாங்க தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு திரும்பவும் சொல்லிடுறேன் இப்போ வேற்றுமை அணி என்ன ரெண்டு பொருளை வந்து கம்பேர் பண்றோம் கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஒற்றுமையை ஃபஸ்ட்டு கூறி அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமையை கூறுவது தான் வந்து அதாவது ஒன்றை ஒன்றை வந்து இன்னொன்றோட வேற்றுப்படுத்தி கூறுவது தான் வந்து வேற்றுமை அணி எட்டாவதாக பார்க்க போறது இரட்டுற மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்லேடைன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சொல் அல்லது இரு பொருள் அமைவது தான் ஸ்லேடை ஸ்லேடைனாலும் தான் இரட்டுர மொழிதல் அணினாலும் தான் எக்ஸாம்பிள் வந்து ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைத்தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் தேர் செப்பு இதுதான் வந்து இந்த இரட்டுர மொழிதலுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுங்கள் இதில் நாயும் தேங்காயும் வந்துட்டாலே நமக்கு ஞாபகம் வந்து இரட்டுர மொழிதல் அல்லது ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிற அணி வந்து உருவக அணி உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவதுதான் உருவகணி அதாவது உவமையும் உவமையும் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உருவக அணி இதற்கான எடுத்துக்காட்டு வந்து இன்சொல் விளைநில இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வெண் சொற்களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறு காலை செய் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த வேர்ட்ஸை மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன் இந்த வேர்ட்ஸ் வந்ததுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உருவகனி அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து படிச்சிருக்கேன் இன்சொல்ல வந்து எதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா நிலம் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருப்பாங்க வாய்மையை வந்து எரு எருன்னா உரம்னு சொல்லுவாங்க அறத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா கதிர் அதாவது வயலில் நடுவாங்கள கதிர் அந்த கதிரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க வன்சொல் அப்படிங்கிறது கலை வயலில் முளைச்சிருக்க அதாவது நெற்பயிர்களுக்கு நடுவில் தேவையில்லாமல் முளைச்சிருக்க கலை எடுப்பாங்கல்ல தேவையில்லாத செடிகள்லாம் நிறையா முளைச்சிருக்குல்ல அதை வந்து வன்சொல்லோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அன்பு அப்படிங்கிற நீரை பாய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது நீரை வந்து அன்போடு கம்பேர் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்து உருவகணிக்கான எக்ஸாம்பிள் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கை சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று இதுதான் வந்து மொத்தமாக ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க திரும்ப தடவை பார்த்துடலாம் வேற்றுமை அணி பார்த்தோமா அதாவது வேற்றுமை அணிங்கிறது நம்ம அந்த பேரில் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு பொருளை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி அதோட ஒற்றுமையை ஃபஸ்ட்டு கூறுறோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொருளுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமையை கூறுவது தான் வந்து வேற்றுமை அணி தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இரட்டுர மொழிதல் அணி அல்லது சேடே அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவதா இரட்டுர மொழிதல் அணி ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைத்தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு அடுத்ததா உருவக அணி ஊமை ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவதா உருவக அணி இன்சொல் விளைநிலம் ஈதலை வித்தாக வெண் சொற்களை கட்டு வாய்மே எருவட்டி அன்பு என்னும் நீரை பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலை செய் இதுக்கு வந்து என்னென்ன வேட எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நிலம் அப்படிங்கிறது இன்சொலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க எரு நான் வாய்மே கதிர் அப்படிங்கிறத வந்து அறத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க கலைனா வன்சொல் அன்பு என்னும் நீரை பாய்ச்ச வேண்டும் இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம் வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரொன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் வந்தா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா உருவக அணிங்குறத கண்டிப்பா ஞாபகம் வந்துரும் முன்னாடி ஒரு பாடல் பார்த்தோம்ல அந்த பாடல்ல எதை எதை கூட கம்பேர் பண்ணிருக்காங்க பாத்திரலாம் பூமி அப்படிங்கறத வந்து அகழ்வில கூட கம்பேர் பண்ணிருக்காங்க கடல் அப்படிங்கிறது நெய்யை குறிக்கும் கதிரவன் அப்படிங்கிறத வந்து சுடராக கம்பேர் பண்ணியிருக்காங்க அடுத்ததா உவமை உருவகம் இது ரெண்டத்தையும் என்னங்கிறத பார்த்துலாம் தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது உவமை உருவகம் வந்து இது எப்படி உருவகமா மாறும்னா தமிழ் தேன் தமிழ் தேன் வந்தா உருவகம் தேன் போன்ற தமிழ் அப்படின்னா உவமை அதே மாதிரி இன்ப வெள்ளம் அப்படிங்கிறது உருவகத்தை குறிக்கும் வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னா உவமையை குறிக்கும் துன்பக்கடல் அப்படிங்கிறது உருவகத்தை குறிக்கும் கடல் போன்ற துன்பம் அப்படிங்கிறது ஊமையை குறிக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஓம உருப்புங்கிறது என்ன போல போன்ற புறைய அண்ண இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வெளிப்படையாக வந்தா அது வந்து ஊமையா நம்ம குறிக்கிறோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஏகதேச உருவக அணி இதற்கான எக்ஸாம்பிள் வந்து அறிவு என்னும் விளக்கியை கொண்டு அறியாமை நீங்க வேண்டும் அறிவு விலக்காக உருவகப்படுத்தப்பட்டு அறியாமையை இருளாக உருவகப்படுத்தவில்லை அதாவது அதாவது ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறாங்க அதில் ஒரே ஒரு இதை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு ஒரு இதை உருவகப்படுத்தவில்லை இதுதான் வந்து ஏகதேச உருவகனே அது என்னங்கிறதையும் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை என்னும் நீக்க வேண்டும் அறிவை வந்து விளக்காக உருவகப்படுத்திவிட்டு அறியாமை என்னும் அதாவது அறியாமைங்கிற இருளை வந்து உருவகப்படுத்தவில்லை இதுதான் வந்து ஏகதேச உருவகனி விளக்கம் என்னங்கிறத பார்க்கலாம் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் உருவதுதான் ஏகதேச உருவகனி அதாவது ரெண்டு பொருள் இருக்கு அந்த ரெண்டு பொருள்ல ஒரு பொருளை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொரு பொருளை உருவகப்படுத்தாம அப்படியே விட்டு விடுவதுதான் தான் ஏகதேச உருவகனி எக்ஸாம்பிள் பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பின்வரு நிலையணி ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடத்தில் வருவது தான் பின்வரு நிலையணி இதில் மூன்று வகைகள் இருக்கு சொற் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி திரும்ப ஒரு தடவை இதை நான் பார்த்திடலாம் ஓமை உருவகம் பார்த்தோம் உருவகங்கிறது தமிழ் தேன் இதை வந்து ஊமையாக மாற்றணும்னா தேன் போன்ற தமிழ் அடுத்தது இன்ப அப்படிங்கிறது உருவகம் வெள்ளம் போன்ற இன்பம்னு வந்துச்சுன்னா அது வந்து ஓமை துன்பக்கடல் அப்படிங்கறது உருவகம் கடல் போன்ற துன்பம் அப்படிங்கிறது உமை நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓம உறுப்பு வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் ஓமை அடுத்து நம்ம பார்த்தது ஏகதேச உருவகனி அதாவது ரெண்டு பொருளை எடுத்துக்கும் போது ஒரு பொருளை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு இன்னொரு பொருளை உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டு தான் ஏகதேச உருவகணி இதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் இதுதான் வந்து எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம பார்த்தது பின்வரு நிலையணி பார்த்தோம் அந்த வேர்டுலேயே நமக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு செயுள்ள முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடத்துல வருவது தான் பின்வரு நிலையணின்னு சொல்லுவாங்க இதுல மூன்று வகைகள் இருக்கு சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சொல் பின்வறு நிலையணி முன் வந்த சொல்லே பின்னும் பல இடத்தும் வந்து வேறு பொருள் தான் சொல் பின்வறு நிலையணி அதாவது முன்னாடி ஒரு இடத்துல வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் பல இடத்துல வந்து வேறு பொருளை தரும் ஒரு சொல் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து வேறு பொருளை தருவது தான் சொல் பின்வரு நிலையணி எக்ஸாம்பிள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அடுத்ததான் பொருள் பின்வரும் நிலையணி இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அந்த அணியோட பேரிலேயே நமக்கு என்னங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும் செய்யுளில் முன்வந்த பொருளே பின்னர் பல இடங்களிலும் வருவது பொருள் பின்வரும் நிலையணி எக்ஸாம்பிள் அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்ததில் விண்டன கொன்றை விரிந்த கருவுளை கொண்டன காந்தல் குலை இந்த அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன இது எல்லாத்துக்குமே அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன அப்படிங்கிற மீனிங்கை தான் குறிக்கும் ஆனா வேர்டு மட்டும் மாறி இருக்கு அவ்வளவுதான் ஆனா பொருள் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை குறிக்கும் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கேடில் விழு கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை செல்வம் மற்றும் மாடு என்றால் அதாவது செல்வம் என்றாலும் மாடு என்றாலும் எதை குறிக்கும்னா செல்வத்தை தான் குறிக்கும் அதாவது செல்வத்துக்கு இன்னொரு பேர் வந்து மாடன் கூட சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போறாணி சொற்பொருள் பின்வரு நிலையணி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது தான் சொல் பின்வரு நிலையணி இதற்கான எக்ஸாம்பிள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளது தடவை பார்த்திடலாம் சொல் பின்வரு நிலையணி இது எதனால் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பின்வரு நிலையணி பார்த்தோம் பின்வரு நிலையனா என்னென்னா ஒரு செய்யுள்ள முன்னாடி வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் மீண்டும் பல இடத்துல வருவதான் பின்வரு நிலையனின்னு பார்த்தோம் அதில் மூன்று வகைகள் பார்த்தோம் என்னென்னா சொல் பின்வரு நிலையனி ரெண்டாவது வந்து பொருள் பின்வரு நிலையனி மூன்றாவது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சொல் பின்வரு பின்வரநிலையணி பார்த்தோம் முன் வந்த சொல்லே பின்னும் பல இடங்களில் வருவது தான் சொல் பின்வரு நிலையனி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை ரெண்டாவது வந்து பொருள் பின்வரு நிலையணி பார்த்தோம் செய்யுளில் முன்வந்த பொருளே பின்னர் பல இடங்களிலும் வருவது பொருள் பின்வரு நிலையணி இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன இது எல்லாமே ஒரே மீனிங்கை தான் குறிக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே அர்த்தம் வந்து மலர்ந்தன அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்து கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை இந்த செல்வம் மாடு இது எதை குறிக்கும்னு செல்வத்தை தான் குறிக்கும் அதாவது வளமையை தான் குறிக்கும் சொற்பொருள் பின்வரு நிலையணி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவதுதான் சொற்பொருள் பின்வரு நிலையணி எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளது அடுத்து நம்ம பார்க்க போறது வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சியு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர்க்கு புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே இதுதான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா ஒருத்தங்களை பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நல்லா பாத்துங்க இதுல ரொம்ப முக்கியமானது தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழ்களான் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தற்குரி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தான் குறிப்பை ஏற்றி கூறுவதுதான் தற்குறி அதாவது ஒரு பொருள் வந்து அது தானாவே நடக்கக்கூடிய விஷயத்துல கவிஞர் வந்து தன்னுடைய குறிப்பை வந்து நிகைப்படுத்தி கூறுவது தற்கொலை எக்ஸாம்பிள் போருளன் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட இதுதான் வந்து இதற்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் அடுத்தது தீவக அணி தீவகம் என்றால் விளக்கு அப்படிங்கிற பொருளை குடிக்கும் முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம் அணி என்றால் அழகு அதே மாதிரி தீவகம் என்றால் விளக்கு ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தருவதைப் போல செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களை சென்று பொருளை விளக்கும் அதாவது ஒரு ரூம்ல வந்து ஒரு லைட்டை வைக்கிறோம் ஒரு ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோம்னா அந்த விளக்கு வந்து பல இடத்துலையும் சென்று ஒளிய தரும் அதே மாதிரி ஒரு செய்யுள்ள வந்து ஏதோ ஒரு இடத்துல வைக்கக்கூடிய சொல் வந்து பல இடங்களிலும் அந்த சொல்லு வந்து மீனிங்கை கொடுக்குங்கிறாங்க அதுதான் வந்து தீவக அணி தீவக அணி வந்து மூணு வகைப்படும் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் திரும்பவும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் வஞ்ச புகழ்ச்சி அணி பார்த்தோம் ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தோள்களார் தற்குரி பேற்றணிங்கிறது இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதா தான் தற்குறி பேற்றணி அடுத்தது வந்து தீபகணி பார்த்தோம் தீபகம் அப்படிங்கிறது என்னன்னா விளக்கு அதாவது ஒரு அறையில் வந்து ஓரிடத்துல வைக்கப்பட்ட விளக்கு வந்து பல இடங்களிலும் சென்று ஒளியே கொடுக்கும் அதே போல ஒரு செய்யுளில் அல்லது ஒரு பாடலில் இருக்கக்கூடிய சொல் சொல் வந்து பல இடங்களிலும் சென்று அந்த செயலுக்கான பொருளை விளக்கும் அதுதான் வந்து தீவகணின்னு சொல்றாங்க மூணு வகைப்படும் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் இதற்கான எக்ஸாம்பிள் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலி பாய்ந்து சேந்தன அப்படிங்கிறது சிவந்தன மீனிங்க குறிக்கிது சிலைனா வில் புல் என்றால் பறவை தெவ் அப்படின்னா பகைமை மிசைனா மேல் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நிரல் நிறை அணி நிரல் அப்படிங்கிறது வரிசை நிறை என்றால் நிறுத்துதல் தான் மீனிங் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது அணி அடுத்து நம்ம அணி அல்லது தன்மை நவிழ்ச்சி அணி இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவதுதான் தன்மை அணி அல்லது தன்மை நவிழ்ச்சி அணின்னு சொல்றாங்க இதுல மொத்தமா நாலு வகைகள் இருக்கு பொருள் தன்மையணி குணத்தன்மையணி சா சாதித்தன்மையணி தொழிற்தன்மையணி இதற்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை இதுதான் வந்து இருக்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் தீவக அணி பார்த்தோம் தீவகம் அப்படிங்கிறது என்னன்னா விளக்க குறிக்கும் அதாவது ஒரு அறையில் வைக்கக்கூடிய விளக்கினால் பல இடங்களிலும் சென்று ஒளியை தருவது போல ஒரு செய்யுளில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து பல இடங்களிலும் மூணு வகை பார்த்தோம் முதல்நிலை இடைநிலை கடைநிலை இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சேந்தன் வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலி குறிது பாய்ந்து சேந்தன் அப்படிங்கறது என்ன குறிக்கும் சிவந்தனவை குறிக்கும் தெவ் அப்படின்னா பகைமை சிலை என்றால் வில் மிசை என்றால் மேல் புல் என்றால் பறவை அடுத்து நம்ம பார்த்தது நிரல் நிறை அணி நிரல் என்றால் வரிசை நிறை என்றால் நிறுத்துதல் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது ஒரு சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது அதாவது எதையும் சேஞ்ச் பண்ணாமல் என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த சொல்லையும் பொருளையும் வரிசையாக வைத்து அதற்குரிய மீனிங்கை இணைக்கிறது தான் வந்து நிரல் நிறை அணி அடுத்து நம்ம பார்த்தது தன்மை அணி அல்லது தன்மை நவிழ்ச்சி அணி இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மை அதாவது இயற்கையாகவே அந்த பொருளுடைய தன்மையை கூறுவது தான் வந்து தன்மை அணி இதை வந்து இந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி கூறி கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தான் வந்து தன்மையணி அல்லது தன்மை நவிழ்ச்சனின்னு சொல்கிறாங்க இதில் நாலு வகைகள் இருக்கு பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதித்தன்மை அணி தொழிற்தன்மை அணி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சலமும் கண்ணீரும் வையை கோண் ஸோ இதுதான் வந்து தன்மை அணி அல்லது தன்மை நவீழ்ச்சி அணின்னு சொல்றாங்க இதோட பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அணி இலக்கணம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நான் நோட்ஸாக எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இனிமேல் வந்து நிறையா வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்